வங்கக்கடலில் வீசிய சூறை காற்று காரணமாக கடலுக்கு செல்லாமல் இருந்த மீனவர்கள் ஒரு வாரத்திற்கு பிறகு கடலுக்கு மீன்பிடிக்க சென்றுள்ளனர். தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று வீசக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரித்திருந்ததால் மீனவர்கள் கடலுக்கு செல்லாமல் இருந்தனர். இந்த நிலையில் காற்றழுத்த மண்டலம் வலுவிழந்ததால் மீன்பிடிக்க அனுமதி அளிக்கப்பட்டதையடுத்து மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்கச் சென்றனர். ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஒரு வாரத்திற்கு பிறகு காலை முதல் 400 மேற்பட்ட விசைப்படகுகளில் ராமேஸ்வர மீனவர்கள் உற்சாகத்துடன் மீன்பிடிக்க கடலுக்கு சென்றனர். நாகை மாவட்டத்தில் 15 பிறகு மீன்வளத்துறையினர் அனுமதி வழங்கியதைத் தொடர்ந்து அதிகாலை முதல் நாகப்பட்டினம் துறைமுகத்திலிருந்து விசைப்படகு மற்றும் ஃபைபர் படகுகளில் மீனவர்கள் மகிழ்ச்சியுடன் கடலுக்கு மீன்பிடிக்கச் சென்றனர். தூத்துக்குடி திரேஷ்புரம் துறைமுகத்திலிருந்து 4 பிறகு நாட்டுப்படகு மீனவர்கள் கடலுக்கு சென்று திரும்பினர். இதனால் திரேஷ்புரம் மீன்பிடி துறைமுகத்தில் வியாபாரிகள் மீன்களை வாங்க குவிந்திருந்தனர். அதிக அளவில் மீன்கள் கிடைத்துள்ளதால் மீனவர்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனா்.